Good evening, students. Today we are going to take 3.18 third sum. In the last class, we have taken first and second. Actually, I am working as a headmistress in a government high school. கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் தான் ஹெட் மாஸ்டர்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாட மேக்ஸ் டீச்சர் 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் பிஜி ஃபார் 12th ஸ்டாண்டர்ட். இப்போ 5 இயர்ஸா எத்தனை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்பவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஏதாவது நம்ம சார்பாக செய்யணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு மேக்ஸ் வீடியோக்கு எடுத்தோம் அப்படின்னா இதை நம்ம ஆக்சுவலாக நமக்கு கம்ப்யூட்டரில் இதை நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். டீச்சர்ஸ் வராத டைமோ இல்லை ரிவிஷன் டைம்லையோ இதை நாங்கள் அவங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். ஸோ அந்த டைமில் நம்ம எஸ்சிஆர்டி சேனலில் யூடியூப்பில் நம்ம போட்டோம்னா இது மற்றவங்களுக்கும் சென்றடையும் அப்படிங்கிற இதில் அவங்கள அப்ரோச் பண்ணி இந்த வீடியோஸ் வந்து இப்போ கொடுத்துட்ருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், 3 சாப்டர்ஸ் ஆக்சுவலி கோயிங் டு பி கம்ப்ளீட்டட். அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டில் சில சம்ஸை தவிர எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கு. தேர்ட் சாப்டரில் ஒரு 2 எக்ஸசைஸ் நாட் எட் கம்ப்ளீட்டட். அதை முடிச்சோம்னா இந்த 3 சாப்டருமே கம்ப்ளீட் ஆயிடும். அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின், 3 சாப்டர்னு பார்த்தா கிட்டத்தட்ட மினிமமாக 6 கொஸ்டின்ஸ் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆக்சுவலாக நான் வீட்டில் எடுத்துட்டு இருக்கேன். முதல்ல வந்து ஸ்கூல்ஸில் எடுத்துட்டு இருந்தோம், பட் ஸ்கூல்ஸில் எடுத்தால் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் எடுத்து இதை அப்லோட் டெய்லி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து என்னுடைய இந்த எஃபர்ட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது போய் தரணும் அப்படிங்கிறதுக்காக ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல், யூ ப்ளீஸ் ரெக்கமெண்ட் திஸ் வீடியோ ஃபார் அதர்ஸ் ஆல்சோ. நோ வி ஆர் சீயிங் த ப்ராப்ளம். இப்போ ஆல்ஃபா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபாவில் எல்சிஎம் ஆல்ஃபா பீட்டா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா இன்ட்டு பீட்டா, பீட்டா ஸ்கொயர். ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. ஆக்சுவலாக நான் ஃபார்முலாவில் முதலே எழுதி வச்சுட்டேன். ஃபார் டைம் கன்சியூமிங், ஏன்னா வீடியோஸ் பார்க்குறீங்க உங்களுக்கு ரொம்ப டைம் ஆச்சுன்னா உங்களுக்கு ஜிபி வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஆக்சுவலாக ஃபார்முலாவை முதலே எழுதி வச்சிட்டோம். இதில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், இந்த ரெண்டு தான் இதில் இருக்கும். இதில் பார்த்து சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், சம் ஆஃப் த ரூட். இங்கே உள்ள மைனஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலி திஸ் இஸ் ராங். ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா 5/3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா 2/3 இந்த ஹோல் பை ஆல்ஃபா பீட்டா என்ன கொடுத்துருக்கு, ஆல்ஃபா பீட்டா 2/3 ஈக்குவல் டு பை ஸ்கொயர் என்ன, 25/9 மைனஸ் 4/3 தென் 2/3. நவ் வி மேக் த டினாமினேட்டர் ஈக்குவல், இங்கே 9 வரதுனால இங்கேயும் 9 வேணும். ஸோ தட் இங்கே இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஸோ 25 - 4 3 = 12/9 டிவைடட் பை 2/3. ஸோ 13 by 9 இன்ட்டு ரெசிப்ரோக்கல், டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன் வந்தால் இட் பிகம்ஸ் ரெசிப்ரோக்கல். ஸோ 3/2 3 9 கேன்சல். ஸோ 3 டைம்ஸ், ஸோ 13/6. Here it is 3 times, so 13/6. Now we check the answer. So the answer is 13/6. Next, alpha minus beta equal to root of alpha plus beta whole square minus 4 alpha beta. இது எல்லாமே புக்கில் இன்ட்ரடக்ஷன் பேஜில் கொடுத்துருக்கு. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா 5/3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 பிராக்கெட் ஆல்ஃபா பீட்டா 2/3 ஈக்குவல் டு ஃபைவ் ஸ்கொயர் என்ன, 25/9 மைனஸ் 12 4 3 8/3. இங்கே டினாமினேட்டர் நமக்கு சேமாக இருக்கணும். அப்போ இங்கே 9 வர்றதுனால இங்கே 3 இங்கே 3 ஈக்குவல் டு 25 - 24/9 ஈக்குவல் டு 1/9 ஈக்குவல் டு 1/3 பிளஸ் ஆர் மைனஸ் 1/3. ஸோ நவ் வி செக் த ஆன்சர். த செகண்ட் ஒன் ஆன்சர் இஸ் 1/3. ஸோ இட்ஸ் கரெக்ட். தேர்ட் ஒன், எல்சிஎம் இஸ்
alpha beta. Whenever LCM of dinner, I told you you put a long line, write the LCM. Now you cross multiply. Alpha into alpha square, alpha cube, beta into beta square, beta cube. So this is equal to alpha plus beta whole cube minus 3 alpha beta bracket alpha plus beta divided by alpha beta. A plus B, A cube plus B cube equal to A plus B whole cube minus 3AB bracket A plus B. Inge sum, inge you sum, this is product, sum of the root, product of the root. Kandipa idu mattum da irukum. Ipo alpha plus beta enna kuduthirukke 5 by 3 whole cube minus 3 bracket alpha beta 2 by 3. Inge alpha plus beta 5 by 3 divided by alpha beta 2 by 3. So this is equal to 5 cube in 125. 5 into 5 into 5, 125. By 3 into 3 into 3, 27. Minus 3, 3 cancel 10 by 3. Divided by 2 by 3. So this is equal to 27. You denominator 27 is 9 other multiply. So 9 3 is 27, 9 3 is here 27. So it's a denominator equal, numerator directly you subtract it. Inge 90 by 2 by 3. So this is equal to 535 by 27 into 2 by 3 reciprocal panina 3 by 2. If you have a fraction vanda, keep in mind, inge appadiye reciprocal panna. This is cancel panina 9 tenths, so this is equal to 35 by 18. Now we check the answer. So the answer is 35 by 18. So this also correct. You kindly go through it. You recommend this video for others also. Thank you, students.